வணக்கம் நேயர்களே, இது உங்களுடைய மிஸ்ட்ரி ஸ்கிரீன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாக்குறதுக்கு பச்சை பசேல இருக்கிற இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருடைய மனதிலையும் ஒரு ஆன்மீகம் கலந்த பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அப்படி என்னதான் அந்த ஆன்மீகம் கலந்த பய உணர்வுன்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மதுரையில் இருக்கிற குடிமங்கலத்துல தான் இந்த ஆச்சரியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செழுமையான கிராமம் பல ரகசியங்களை உள்ளடக்கி வச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பய உணர்வோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது எதுக்காக பாத்தீங்கன்னா, இதோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவிலை ஒட்டி சின்னதா ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ளதான் தவ முனியாண்டி அப்படிங்கிற ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. இந்த ஜீவசமாதிய சுத்தி இருக்கிற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளதான் ரொம்ப காலமா ஒரு அமானுஷ்யம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வர ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செருப்புகளை வெளியே விட்டுட்டு தான் வராங்க. அந்த அளவுக்கு இந்த காடை ஒரு தெய்வமா பாக்குறாங்க. இந்த தவ முனியாண்டி சித்தருடைய ஜீவசமாதிக்கு பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தையும் இங்க இருக்கிற மக்கள் கடவுளா வணங்குறாங்க. இந்த அடர்ந்த காட்டை பார்க்கும் போது நமக்கு ஒரு மாதிரி பய உணர்வு உண்டாகுது. இருந்தாலும் அந்த பயத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு எங்களுடைய டீம் தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அமைதியா இருக்கிற இந்த காட்டுக்குள்ளதான் பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. பொதுவா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதிக்கு மேல அந்த சித்தருடைய சிலையை வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த தவமுனியாண்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு மேல எதுவுமே இல்லைங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, இந்த தவமுனியாண்டி சித்தர் இன்னமும் இந்த ஜீவ சமாதிக்குள்ள தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த தவமுனியாண்டி சித்தரை யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இங்க எந்த விதமான கோவிலும் கட்டாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேங்காய் உடைக்கிறது, மணி அடிக்கிறது போன்ற எந்த விஷயங்களையும் இங்க பண்றதே இல்லையா. அதனாலதான் காட்டுக்கு வெளியில சாலையோரத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த கோவில வந்து வழிபடுறாங்க. இந்த பூசாரி தான் இந்த கோவிலையும் தவ முனியாண்டி சித்தருடைய ஜீவ சமாதியையும் பராமரிச்சுட்டு வராரு. என்னுடைய பேர் கரந்தமலை. பிறந்து வளர்ந்தது கொடிமங்கலம். மதுரையிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு 56 டி குடிமங்கலம் என்ற கிராமம். நத்தம் போகும் வழி. இங்கே தவமுனீஸ்வரர் தவமுனியாண்டி கோவில் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது, மணிச்சத்தம் கேட்கக்கூடாது, சத்தம் போட்டு யாரும் பேசக்கூடாது, சுவாமி ஆடிகள் சாமி ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு வரலாறு இங்கே இருக்குது. ஆரம்ப காலத்திலே எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அதனுடைய வழியில் தான் நாங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓம் தத்ருஷாய துர்கே மகாதேவாய தீமகே தன்னோருத்ரா பிரஜோதயாத். ஓம் தத்ருஷாய துர்கே மகாதேவாய தீமகே தன்னோருத்ரா பிரஜோதயாத். இந்த காட்டுக்குள்ள இருந்து யாராச்சும் விறகுகளை எடுத்துட்டு போனாலும், அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்தினாலோ அவங்க வீடு பற்றி எரியுமா. விறகுகளை எடுத்துட்டு வந்தவங்க நோய்வாய்ப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கட்டை பாம்பாய் மாறி விறக கொண்டு வந்தவங்கள பயமுறுத்துமா. இப்படி எல்லாம் கூட சொல்றாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க. கோயில்ல ஒரு விறக என்னமோ எடுத்துட்டு வந்தால் அதுக்கு தக்க தண்டனை கொடுக்கும். சுகம் இல்லாம பிறப்பாங்க, கால் கை விளங்காது, வாய் பேச முடியாது. அது வந்து அந்த விறகான மைமை வந்து பாம்பா மாறிடும். அது யாரும் தொடமாட்டாங்க. அந்த இடத்துல கனி வறுக்கம் தான் அதுக்கு படைப்பாங்க. கோழி ஆடு மாடு எதுக்கும் படைக்க மாட்டாங்க. அது ரொம்ப சக்தியான கோயில். விறக எடுக்க மாட்டாங்க யாரும். எடுத்தாங்கன்னா அது பாம்பா அங்கே போய் அவங்க கண்ணுக்கு அரட்டி கொண்டு வந்துடும், இல்லைன்னா அவங்கள முடியாமல் போட்டுரும். பூசாரி விட்டாளுகளை எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. சில பேர் இருந்தவர்களையும் அவங்கள அப்படியே படுக்க போட்டு வச்சிருச்சு. பார்த்துக்கோங்க,
போயிட்டா. இந்த மருத மரம் விதைய கூட பிறகிட்டு போனவ கூட திருப்பி கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. சனம் ஏவாரத்துக்காக பிறகிட்டு போச்சு. பிறகிட்டு போன சனத்துகளை அங்கே போய் இருக்க விடல. அவர் போய் முனியாண்டி போய் தலையில் முனியுமா போய் இங்கே இருங்க சொல்லவே முடியலை என்னால். அப்படியே அரட்டி கொண்டு வந்து பிறகிட்டு போனவ கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்கய்யா. இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய புளிய மரம் இருக்கு. இந்த புளிய மரத்துல இருக்கிற புளிய மரத்தை யாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற புளிய மரத்தை இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே போட்டுட்டு போணுமா? அப்படி யாராச்சும் இந்த புளிய மரத்தை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு தண்டனை கன்ஃபார்மா அப்படின்னு இந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்றாங்க. புளிய மரத்தை கூட எடுத்து பொண்ணு வருஷம் திங்காதுங்க. இங்க உள்ள எதையும் எடுக்க மாட்டோம் நாங்க. எடுத்தாலும் அங்கனக்குள்ளேயே தின்னுட்டு போட்டுட்டு போயிடணும். இந்த தவ முனியாண்டி சித்தர்கிட்ட வேண்டுறவங்களுக்கு இந்த சித்தர் பல வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தையும் செழிப்பா பாத்துக்கிறாரு. ஒரு கல்யாணம் ஆகாம இருக்கு ரொம்ப நாளா. 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைனாலும் இங்க வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடந்துடும். அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால இந்த கல்யாணம் தடவட்டு போகுது அப்படின்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட நாங்கள் கேட்டுருவோம். அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிடுவோம். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தி வச்சுருவார். இது மனிதர்களுடைய சில சிரமங்களில் வந்து கல்யாணம் நடக்காமல் போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு திருமணம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் 15 வகை நகை ஓடு 20 வகை நகை ஓடுன்னு சொன்னால் அந்த கல்யாணம் தடவட்டு போயிடும். அந்த விஷயத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டு இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் பொண்ணு மட்டும்தான் பார்க்க போகணும், மற்ற எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குருவார். செய்கிறத வைக்கிறது எல்லாமே அவராகவே செய்ய வச்சுருவார் அப்படின்னு அவர்கிட்ட நாங்கள் பெர்மிஷன் சொல்லிட்டோம்னா இவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க மாலை இது போட்டு சாமியை கும்பிட்டு தேங்காய் கிடையாது வாழைப்பழம் வச்சு சாமியை கும்பிட்டு போயிடுவாங்க. குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் குழந்தை வாக்கியம் கொடுத்துருவார். இதே போன்று வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.